தொழுகையிலே பங்குதல் பெற்றதாக தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். சரீரத்தில் இருக்கிற சுகவீனங்கள், அதாவது பச்சை மரத்திற்கு இந்த பாடுகள் என்று சொன்னால், பட்ட மரத்திற்கு இந்த பாடுகள் என்று சொல்லி வேதம் நமக்கு ஒரு கேள்வியை எழுப்புகிறதாக இருக்கிறது. ஆகவே விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறவர்கள், விசுவாசத்திலே வந்து நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறவர்களுக்கு இந்த பாடுகள் என்று சொன்னால், ஒரு கடுகளவு விசுவாசம் கூட இல்லாதவர்களுடைய நிலையை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுதான் நமக்கு இன்றைய தினத்திலே சொல்லப்பட்டிருக்கிற விசுவாசத்தை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். விசுவாசமே என்றால் என்ன என்று சொல்லி, அப்ப நாம் வந்து என்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லா உத்தரவுகளும் வரும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. கஷ்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், உபத்திரவங்கள் வரும், நம்மளுக்கு பாடுகள் இருக்கும், எல்லாமே உண்டு. ஆனா என்ன சொல்றாரு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் போக்கையும் தேவன் தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் அந்த வாக்குத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை வந்து எனக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அனைவரும் எடுத்துக்கொள்வோம் என்றால், அது வந்து நம்முடைய அறிவீனத்தை ஐயே காட்டுகிறதாக இருக்கிறது. ஆகையினால வந்து விசுவாசத்தில் இருக்கிறவர்கள், விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறவர்கள் தேவனை அங்கே எல்லா காரியங்களிலும் வழிபடுகிறவர்கள், கீழ்ப்பிடிக்கிறவர்கள், அவர்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் போக்கையும் அவர் வந்து நமக்கு தருகிறார். அதைதான் நம்ம பார்க்க வேண்டும். அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கே வந்து கஷ்டம் வந்துச்சுனாலும் தப்பித்துக் கொள்ளும் போக்கை தருகிறார். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவர்களுக்கு அந்த கஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னா தப்பித்துக் கொள்ளும் போக்கை யாரு கொடுப்பான்னா, விசாசு தான் கொடுப்பான். விசாசு ஏதாவது ஒரு ஆலோசனை கொடுப்பான். உடனே வந்து அந்த ஜாதகம் பாரு, ஜோசியம் பாரு, அல்லது வந்து அங்கே குறிகள் பாரு, அல்ல ஏதாவது வந்து வேற எதையாவது செய்ய, கதவு முன்னாடி இருக்குதா வலது புற வைங்க, அல்லது இடது புற வைங்க, அல்லது ஜன்னல் வந்து இப்படி வைங்க என்றெல்லாம் சொல்லி விசாசுடைய ஆலோசனையில அங்கே நடக்கும் பொழுது கடைசி வரை அவன் வந்து சிரமத்திலும் கஷ்டத்திலும் பிரச்சனையிலும் அவன் சரீரத்தில் எப்படி ஆவியிலே மறித்திருக்கிறானோ அதே போல சரீரத்திலும் மறித்து போகிறவனாக இருப்பான் என்று வேதம் நமக்கு தெள்ள தெளிவாக சொல்லுகிறாரே, நாம் பார்க்கலாம். அதனால விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிட்டு விசுவாசிக்கிறோம். இப்போ வந்து ஜெபம் பண்றாரு அவரு, ஆனால் ஜெபம் பண்ணும்போது எனக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகிச்சு பக்கத்தில், யாரோ ஒருத்தவங்க பேசிக்கிட்டாங்களா இல்லை என்ன பண்ணாங்கன்னு தெரியல. என்னன்னு சொன்னீங்கன்னா, சகலமும் ஒழுங்கு இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது எல்லாமே. அப்ப வந்து ஒருவர் வந்து ஜெபம் பண்றாரு சொன்னா, அந்த ஜெபத்தை வந்து கவனித்து நம்ம நாமே போடணும். அவர் என்ன சொன்னாரு அதுக்கு ஆமே, என்ன சொன்னாரு அதுக்கு வந்து நாம அலையா ஸ்தோத்திரம் என்று நாம அங்கே சொல்லணும். அதை விட்டு ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு சொன்னா இன்னொருத்தர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இவங்க அவர் அவங்க என்ன ஜெபம் பண்ணாருன்னு தெரியவே கிடையாது. ஆகையினால விசுவாசம் என்பது தாறுமாறாக போகிறது கிடையாது, நம்மளை இஷ்டத்துக்கு போகிறது கிடையாது. விசுவாசமானது அங்கே அவ்வளவு ஒரு உறுதியான ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை நாம் அங்கே பார்க்கலாம். இந்த விதத்தில் இந்த இடத்துல விசுவாசத்தை குறித்தும் விசுவாசத்தை காரியங்களை குறித்தும் நாம் இங்கே பார்க்க இருக்கின்றது. நீங்க சொல்ற 1 கொரிந்தியர் 14
இருக்கிறதெல்லாம் வந்து கைத்தட்டக்கூடியதாக அல்லது உடனே தாளம் போடக்கூடியதாக அல்லது வந்து உடனே வந்து ஒரு பிரமாணம் அளிக்கிறதாக கூட அங்கே வந்து வார்த்தைகள் இருக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அப்போ அங்கே 15வது வசனத்தில் 14வது அதிகாரம் நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் ஜெபம்னு கொடுத்து ஆவி என்பது உணர்வு. திரும்ப திரும்ப நான் வந்து சொல்லியிருக்கிறேன், ஆவி என்பது உணர்வு. ஆவி என்பது வந்து அவருக்கு பிரியமானதை செய்கிறோம், தேவனுக்கு பிரியமானதை செய்கிறோம். ஆவி இப்போ ஒரு பையன் வந்து கடையில போய் சாமான் வாங்க போறான் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த பையன் வந்து பேசி சாமான் வாங்கிட்டு அவன் வரும்பொழுது அந்த கடைக்காரர் என்ன சொல்றாருன்னா, என்னப்பா உங்க அம்மா மாதிரியே பேசுற, உங்க அப்பா மாதிரியே பேசுற, அதுதான் ஆவி. இந்த கூச்சடிக்கிறது, குமார் அடிக்கிறது, சாவது, ஜம்புன்றதெல்லாம் வந்து அந்த ஆவி என்று தவறாக கொண்டு வந்து விட்டார்கள். யாரோ ஒருத்தர் வந்து தவறாக வளர்ந்துட்டாங்க, அதை வந்து பாடுபடுத்தி நீங்க வந்து இருக்காங்க. இப்போ 40வது வசனத்துல என்ன சொல்றாங்கன்னா, சகலமும் பாட்டு பாடணும் ஒழுக்கம் என்று பாட்டு பாடணும் என்ன பேசினாங்க தெரியல. ஜெபமும் கத்தரா இருந்துச்சு, பிரசங்கமும் கத்தரா இருந்துச்சு, அங்கே வந்து பாடலும் கத்தரா இருந்துச்சு. ஒரே என்ன இது ஒன்றும் புரியலையே, சரி இது ஒரு கூட்டம் போல இருக்குது அப்படின்னு. வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் இயேசு கிறிஸ்துவும் சொல்லியிருக்கிறார். வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், வேத வசனம் என்ன சொல்லுது அதை ஆராய்ந்து பாருங்கள். அதனாலதான் வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் புதிய ஏற்பாடு காலத்தில் கிறிஸ்தவர்களாக இருந்தவர்கள் தினந்தோறும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து நற்குணசாலிகளாக ஆனார்கள். அப்ப நல்ல குணமடைந்தவர்கள். நீங்க வந்து ஒரு வேலை வந்து சபையில வந்து துதிக்கலாம், பாடலாம், ஜெபம் பண்ணலாம், ஆவியை போடலாம், எல்லாம் செய்யலாம், எல்லாம் பல பேருக்கு குணோட புருஷனோட சட்டப்பட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அது வந்து சரியில்லாத காரியம். பிள்ளைகளோட சட்டப்படுத்து எப்படி இருக்கும்? அது சரியில்லாத காரியம். அப்போ அவர்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டும். கணவனாக இருந்தாலும் அந்த கணவனுக்கு வந்து உத்தார வைத்து அவருக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும். மனைவி தவறு பண்ணதுன்னா மனைவிக்கு வந்து ஆலோசனை சொல்ல வேண்டும். அதுதான் இங்க பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சகலமும் நல்லொழுக்கமும் திரமமாய் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். இந்த வேத வசனத்துல வந்து நீங்க பார்க்க, அதாவது எபேசு மட்டும் அதாவது கலாத்தியர் 5வது அதிகாரத்துல வந்து நம்ம வாசிக்கிற பொழுது நம்ம பார்க்கலாம். கலாத்தியர் 5வது அதிகாரம் வந்து இது கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டது. முதலாவது வந்து மிருகங்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டது. அப்ப கிறிஸ்தவர்களுக்கு என்று சொன்னால் இன்னைக்கு வந்து கத்தோலிக்கர்கள் இருக்கிறாங்க, ப்ரொட்டஸ்டன்ட்காரர்கள் இருக்கிறாங்க, சிஎஸ்சி இருக்கிறாங்க, அல்லது வந்து இங்க வந்து பெந்தகோஸ்துக்காரங்க இருக்கிறாங்க, பலவிதமான காரணத்தில் இங்க வந்து சுவாசத்தில் இருக்கிறவர்கள் இங்கே இருக்கிறதை நம்ம இங்கே பார்க்கிறோம். அப்போ என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும், மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்பதை எபேசியர் 5வது அதிகாரத்தில் சொல்லிக் கொடுக்கிறார். அந்த கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் சொல்லும் பொழுது கனிகளை குறித்து சொல்லுகிறார். ஆவியின் கனிகள் எப்படிப்பட்டது? கனிகள் என்று சொன்னால் கிரியைகள். கனிகள் என்று சொன்னால் இப்போ வந்து அன்போடு பேசுகிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, அதாவது கோபப்பட்டாலும் வந்து தாழ்ந்து பேசுகிறவங்க எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப இது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா, இந்த வேத வசனங்கள் எல்லாம் கிறிஸ்தவருக்கு எழுதப்பட்டதுன்னு திரும்ப திரும்ப நான் சொல்றதுக்கு காரணம் என்ன சொன்னா, இந்த கிறிஸ்தவர்கள் அல்லாத வீடுகளிலே தான் வந்து சண்டை, பிரச்சனை, வம்பு, இங்கே வந்து போராட்டங்கள்,
ஒருத்தர் கீழ்படுகிறது இல்லை, ஒருத்தர் வந்து அன்பு போகிறது இல்லை, ஒருத்தர் வந்து அங்கே தாழ்ந்து போறது கிடையாது. எப்படி இருக்குது? அதனாலதான் பிரச்சனைகள். அதனாலதான் வந்து பைபிள் ஸ்டடி என்று சொன்னா, பைபிள் ஸ்டடியில வந்து இன்னைக்கு வந்து எதை குறிச்சு பார்த்துருக்கிறோம், ஒரு நனவு மணியை குறிச்சு நம்ம அவர் சிந்திக்கிறோம். ஒரு பிள்ளைகள் வந்து வீட்டில் எப்படி வளர்ச்சி அடையணும் அதை நம்ம பார்க்கணும். அப்போ வந்து ஒவ்வொரு நிருபங்களும் வந்து சொல்லி கொடுத்துருக்குது. எபேசிய நிருபம் சரி, கலாத்திய நிருபம் சரி, புரோசிய நிருபம் சரி, ஐயா வந்து பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், மனைவி எப்படி இருக்க வேண்டும், குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், இதுதான் பைபிள் ஸ்டடியில நம்ம வந்து கற்றுக்கொள்ளக்கூடியது. சும்மா வந்து பைபிள் ஸ்டடியில வந்து விசுவாசம்னா என்ன, அல்லது வேற ஏதாவது இருந்தால் என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கூடி வந்து ஜெபம் பண்ணிட்டு ஆமென் போட்டுட்டு போறதுல எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. ஒரு ஜெபம் என்று சொன்னால் அந்த ஜெபத்தை காணி காமிக்கு எடுத்துட்டு அந்த ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம இங்கே பார்க்கிறோம். அப்ப எபேசியர் 5 அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது 23 வசனத்துல இருந்து ஒரு கணவனை குறித்து ஒரு மனைவியை குறித்து சொல்லிட்டு கடைசியில இதுதான் சபைன்னு சொல்றாரு பாருங்க. சபை என்றால் எப்படி இருக்க வேண்டும்? சபைக்கு கீழ்ப்புடிய வேண்டும், சபைக்கு கீழ்ப்புடிய வேண்டும். சபையில எப்படிப்பட்டவர்கள்? சபைக்கு தலைவர் யார்? இயேசு கிறிஸ்து. அப்ப வீட்டுக்கு தலைவர் யார்? இந்த வீட்டுக்கு தலைவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துன்னு போட்டுருக்காங்க. எந்த வீட்டுக்கு? இந்த வீட்டுக்கு அல்ல, இந்த கட்டடமான வீட்டுக்கு அல்ல. அப்ப இயேசு கிறிஸ்து வந்து இந்த சரீரமான வீட்டுக்கு அல்ல, ஆவிக்குரிய தலைக்கு தலைவராக இருக்கிறார். ஆவிக்குரிய ஜீவனுக்கு தலைவராக இருக்கிறார். வீட்டுக்கு தலைவர் வந்து புருஷன் தான், புருஷன் தான் தலைவர். அப்ப புருஷன் தலைவராக இருக்கிறது உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்னா, ஒண்ணுமே தெரியாதா வந்து இத்தனை பிள்ளைகளை பெற்று இத்தனை குடும்பத்தை சேர்ந்து இந்த சொத்தை சேர்ந்து இந்த தொழிலெல்லாம் செய்து வச்சிருக்கிறார். ஆகையினால இந்த காரியங்களை குறித்து நாம் வந்து கவனமாக இருக்க வேண்டும் என்கிறான். இன்றைக்கு நாம் வாசிக்க போகிற காரியம் என்றால் ஒன்று யோவான், அதாவது நிறுவனம் 5 அங்காரங்கள் இருக்கிறது. அந்த 5 அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது 5 வசனத்தை வாசிப்போம். ஒன்று யோவான், அதாவது நிருபம் 5 வசனம், தேவன் ஒளியா இருக்கிறார். வீடு வந்து இருக்காதுன்னா சாமி தோறணும், இந்த சுவிட்ச் போர்டு எங்க இருக்குது தடுப்பாரணும், அது வீட்டுல எந்த பொருள் எங்க இருக்கு. அப்ப தேவன் வெளிச்சமா இருக்கிறார், அதுக்கு அடுத்தது தேவன் ஒளியா இருக்கிறார். எவ்வளவு இது இல்லை, தேவன் தடவை தடவே வேண்டாம், தடவே வேண்டாம். பர்டிகுலரா வந்து ஆவிக்குரியவர்கள் சாவி இங்கதான் இருக்குது, நானும் போய் சாவி இருப்பாங்க. சுவிட்சு போர்டு இங்கதான் இருக்குது, ஒரு 2 சுவிட்சு போட்டா இந்த லைட் இருக்கு, 3 சுவிட்சு போட்டா இந்த ஃபேன் ஓடும் அப்படின்றது வந்து அது வெளிச்சம் நமக்குள்ளே இருக்கு.